ஹாய், வெல்கம் பேக் டு தியா பிரசி சேனல். இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விலாக் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் திருப்பதிக்கு போனால் ஸ்ரீ வெங்கடேஸ்வர பெருமாளை மட்டும் கும்பிட்டுட்டு எல்லோரும் ஊருக்கு போயிடுறாங்க. பட் திருமலை திருப்பதியில் இப்படியெல்லாம் ஒரு இடம் இருக்கான்னு சில பேருக்கு தெரியாது. ஸோ அவங்களுக்கு தான் இது. ஸோ மேல் திருப்பதியில் பெருமாளை தரிசிப்பதற்கு முன்னாடி இங்கெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் ஸ்ரீ பெருமாளை போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. மேல் திருப்பதியில் வந்து ஒரு 6 புனித தலங்கள் இருக்குது. அந்த புனித தலங்களுக்கு போகிறதுக்கு பஸ் வசதியும் இருக்குது, ஜீப் வசதியும் இருக்குது. பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 120 ரூபா டிக்கெட்டு. இந்த 120 ரூபா டிக்கெட்டில் 6 கோயிலுமே சுற்றி பார்த்துடலாம். சின்ன பசங்க இருந்தாங்கன்னா ஒரு 3.5 வயசுலேருந்து ஒரு 10 வயசுக்குள்ளே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஹாஃப் டிக்கெட்டு கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஜீப்பில் போனீங்கன்னா ஜீப்பில் வந்து ஒரு ஆளுக்கு 200 ரூபா. ஸோ எல்லா கோயிலுமே சுற்றி காமிச்சிட்டு திருமலாவில் வந்து இறக்கி விட்டுருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க கூட்டிகிட்டு போகிற டெம்பிள் வந்து புனித பாதங்களான ஸ்ரீவாரி பாதாலு. ஸ்ரீவாரி பாதாலு வந்து ஏன் பேர் வந்துச்சுன்னா திருமலையில் 7 மலைகள் இருக்குது. அந்த திருமலை பிரதான கோயிலுக்கு பின்னால் உள்ள சிகரங்களில் மிக உயர்ந்தமான ஒரு மலைனா இந்த ஸ்ரீவாரி பாதாலு மலை தான். இதை வந்து நாராயணகிரின்னு சொல்கிறாங்க. இது ஏன் இந்த பேர் வந்துச்சுன்னா வைகுண்டத்திலிருந்து வெளியேறிய ஸ்ரீனிவாச பெருமாள் வந்து முதலில் கால் பதித்த இடமாக இதை சொல்கிறாங்க. அதனால தான் அந்த பாதத்தை வச்சு அங்கே கும்பிட்டுருக்காங்க. இங்கே பார்க்கணுன்னா கீழேருந்து 300 படிக்கட்டுகள் இருக்குது மேலே போகிறதுக்கு. நாங்கள் போகிற அன்றைக்கி பார்த்திங்கன்னா செம கூட்டமாக இருந்துச்சு. அதை பார்த்துட்டு சுற்றி பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பெரிய ஒரு அணில் இருக்குது. நான் தான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அந்த அணிலை நான் பார்த்தது. காட்டு அணிலுன்னு சொல்லுவாங்க வைல்ட் அனிமல்ஸ் குறியில். அதுக்கப்புறம் அங்கே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு பிளேஸ்னால் அங்கே ஸ்ரீவாரி பாதாளூர் இருக்கிற இடத்துல செம்மையாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை விசிட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா செகண்டாக நம்ம பார்க்க போகிறது சிலத்தோரணம். சிலத்தோரணத்தை பற்றி சொல்லணும்னா சிலத்தோரணம் வந்து ஒரு கல்லால் சிலான்னா ஒரு கல்லுன்னு சொல்கிறாங்க. இந்த கல்லை வந்து தானாக அதுவாக ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஒரு பாலம் மாதிரி உருவாச்சு. அதனால தான் அது சிலத்தோரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு சுற்றுலாத்தலமாக தான் பார்க்குறாங்க. நாங்கள் அங்கே போகலை, பிகாஸ் லேட் ஆகிடுச்சு. நாங்கள் ஒரு 6 கோயிலில் 2 கோயில் மட்டும்தான் விசிட் பண்ண. சிலத்தோரணம் அதை பிக்சர் மட்டும் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். இது வந்து தானாக உருவாச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ மூணாவதாக பார்க்க போகிறது சக்கரா தீர்த்தம். சக்கரா தீர்த்தம் வந்து கோயிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இது வந்து பிரம்மாவுக்காக விஷ்ணு உருவாக்கின ஒரு தீர்த்த தலமாக கருதுகிறாங்க. இங்கே வந்து ஒவ்வொரு வருஷமும் தமிழ் மாத கார்த்திகை மாதத்தில் முக்கோடி நிகழ்ச்சி நடக்கும்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து ஸ்ரீ நரசிம்ம சுவாமி மற்றும் ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி சிலை இருக்குது. ஸோ இதையும் நீங்கள் ஒரு தடவை விசிட் பண்ணிவிடுங்க. அடுத்தது 4வது டெம்பிள் என்னென்னா ஸ்ரீ வேணுகோபால் டெம்பிள். இந்த கோயிலும் வெங்கடேஸ்வர கோயிலேருந்து பாபநாசம் செல்லும் வழியில் இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பாப விநாசம் போகலாம். ஸோ இதையும் ஒரு தடவை விசிட் பண்ணிடுங்க. 5வதாக பார்க்க போகிறது ஆகாசகங்கா. ஆகாசகங்கா வந்து இது வந்து முக்கியமான ஒரு தீர்த்தம். இதுவும் பாப விநாசத்தில் இருக்க தீர்த்தமும் ரொம்ப முக்கியமான சொல்கிறாங்க. இந்த ஆகாசகங்கா உருவாகிறதுக்கு முன்னாடி பாப விநாசத்துலேருந்து வர தண்ணியில் தான் ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு அபிஷேகம் செய்வாங்களாம். அதுக்கப்புறம்தான் ஆகாசகங்கா தீர்த்தத்தில் இப்போ வரைக்கும் அபிஷேகம் நடந்துகிட்ருக்கு. ஸோ இது வந்து பாறையிலேருந்து எப்போதுமே தண்ணி வந்துகிட்டே இருக்குமா, எப்போதுமே வற்றாத ஒரு நதியாக இதை வந்து சொல்கிறாங்க. இது ஒரு புனிதமான தீர்த்தம். பட் நாங்கள் போகலை, நீங்கள் போனீங்கன்னா இதுக்கும் போயிட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது வந்து பாப விநாசம். ஸோ பஸ்லேருந்து இறங்கி உள்ளே ஒரு கிலோமீட்டர் தூரம் வந்து கீழே இறங்கி போகணும். கீழே இறங்கி போனால் தான் அந்த தீர்த்தம் அங்கே இருக்குது. ஸோ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள்லாம் இருக்குது. இதுதான் பாப விநாசம் டேமு. ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க, ரீசன் என்னன்னு தெரியல. ஸோ இப்போ பாருங்கள், இது வந்து பாறையிலேருந்து வருதுன்னு சொல்கிறாங்க. இப்போ ரொம்ப வெயிலாக இருந்துச்சுன்னா தண்ணி வராது, ஸ்டாப் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
இதுதான் கங்கா தேவி. இங்கே தீர்த்தம் தண்ணியில் இது பண்ணிவிட்டு இங்கே சாமி கும்பிட்டுட்டு வந்துடணும். ஸோ அப்போ வந்து நம்ம பாவங்கள் எல்லாம் போயிடும்ன்றது ஒரு ஐதீகம். ஸோ எல்லாரும் வந்து இங்கே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸையும் அங்கே விட்டுடுறாங்க. விட்டுட்டு வேறு ட்ரெஸ் மாற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த கங்காதேவியை வணங்கிட்டு அதுக்கப்புறம் போய் ஸ்ரீ வெங்கடேச பெருமாளுக்கு வந்து மொட்டை போட்டுக்கிறாங்க. அதுதான் அதுதான் கரெக்டான ரூல்ஸ்னும் அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க. ஸோ நாங்கள் வந்து தண்ணி மட்டும் தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ராம போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு கீழே இறங்கிட்டோம். கீழே போய் பாருங்கள், கீழே வந்து தண்ணி வந்து ஜில்லுன்னு இருக்கும். அந்த தண்ணியை குடித்து பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்குது. ஸோ பாறைக்கிலேருந்து வர்றதுனால அந்த தண்ணி டேஸ்ட் அப்படி இருக்கா என்னன்னு தெரியல. நாங்கள் ரொம்ப நேரம் வந்து வெயில் நாங்கள் போனது வெயில். ஸோ ரொம்ப நேரம் நாங்கள் தண்ணியில் இது பண்ணிகிட்டு இருந்தோம். பசங்களும் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து ஸோ சில பேர் வந்து ஒரு நாள் விசிட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ அவங்களால 6 கோயிலுமே போய் பார்க்க முடியலைனாலும் கண்டிப்பாக இந்த பாப விநாசம் போயிட்டு அந்த தீர்த்தத்தை தெரிஞ்சுக்குவாங்க. பஸ்ஸு வந்து ஃபஸ்ட்டு நம்ம முன்னாடி போயிட்டோன்னா கொண்டு இறக்கி விட்டுருவாங்க. 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பஸ் வசதி இருக்குது. ஸோ கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு பொறுமையாக சாமி கும்பிட்டுட்டு வந்து பஸ் ஸ்டாப்பில் ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா அடுத்த பஸ் வந்துடுது. அவர் ரொம்ப கூட்டமாக இருக்கும்போது வந்து நிறைய காரு தான் போயிட்டு ஒன் வே, அந்த ரூட் வந்து ஒன் வேவாக இருக்குது. ஸோ காருங்கள்லாம் நிறைய வந்துருச்சுன்னா பஸ் வர்றதுக்கு லேட் ஆகுது. நாங்கள் போயிருக்கும் போதும் அதுதான் நடந்தது. நாங்கள் வந்து ஸ்ரீவாடியில் இருக்கும்போதே லேட் ஆகிடுச்சு. அங்கேயே நாங்கள் 2 hours ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். அதனால் நாங்கள் அன்றைக்கி டயர்டாக வேறு இருந்தோம். சீக்கிரமாக ரூமுக்கு போயிட்டு அன்றைக்கி நைட்டு வந்து சாமி தரிசனம் போனோம். ஸோ அதனால் நாங்கள் 2 கோயில் மட்டும் விசிட் பண்ணிவிட்டு அகெயின் ரூமுக்கு வந்துட்டோம். பட் அதுக்கப்புறம் மிஸ் பண்ணோம். ஸோ 4 கோயில் போயிட்டு வந்திருக்கலாமேனு, பட் டைம் இல்லை. ஸோ நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக பொறுமையாக வெயிட் பண்ணி ஒரு 2 days தங்கிட்டு இந்த மாதிரியெல்லாம் இந்த 6 கோயிலையும் பார்த்துருங்க. ஸோ இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் எல்லாம் நான் சொல்லியிருக்கேன். ஸோ தெரியாதவங்க இது இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.